வணக்கம் திசைகளின் மணி செய்திகள் விஜயலட்சுமி தேடும் பணியின் ஆக கடைசி நிலவரம் அமைச்சர் விளக்கம் அளிக்கவிருக்கிறார் கலலும்பூர் மஸ்ஜித் இந்தியாவில் நிகழ்ந்துள்ள பேரிடர் தொடர்பில் ஆக கடைசி நிலவரங்கள் குறித்து குட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலீஹா முஸ்தாபா செய்தியாளர் கூட்டம் ஒன்றை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பிற்பகல் மூன்று மணிக்கு இந்த செய்தியாளர் கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டது அந்த செய்தியாளர் கூட்டத்தில் இந்திய பிரஜை விஜயலட்சுமி தேடும் பணி குறித்த ஆக கடைசி நிலவரங்களை தெரிவிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மூன்று மணிக்கு திட்டமிடப்பட்ட அந்த செய்தியாளர்கள் கூட்டம் சற்று தாமதமாகி வருகிறது அந்த செய்தியாளர் கூட்டத்தில் டாங்பாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் சி பி ஜுல்லிஸ்மி அஃபெண்டியும் கலந்து கொள்ளவிருக்கிறார் இந்நிலையில் மலேசியாவிற்கான இந்திய தூதர் பி என் ரெட்டியும் மஸ்ஜித் இந்தியாவிற்கு விரைந்துள்ளார் பிற்பகல் மூன்று நாற்பது மணியளவில் மஸ்ஜித் இந்தியாவை வந்தடைந்த இந்திய தூதர் பி என் ரெட்டி விஜயலட்சுமி விழுந்த பகுதியை பார்வையிட்டார் அவருடன் டங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் ஏ சி பி ஜூலிஸ்மி அஃபெண்டியும் காணப்பட்டார் பி ஆர் கட்சியின் முன்னாள் காப்பார் நாடாளுமன்ற உறுப்பினரும் தக்குன் தலைவருமான அப்துல் சானி அப்துல் ஹமீத் இரண்டு தினங்களுக்கு முன்பு நடத்திய செய்தியாளர்கள் கூட்டத்தில் பார்க்கும்படியாக தனது காட்சட்டையின் இடுப்பு பகுதியில் கை துப்பாக்கியை செருகி வைத்திருந்த காட்சியை சித்தரிக்கும் காணொளி ஒன்று தற்போது வைரலாகி வருகிறது கொலலும்பூர் காட்பந்து சங்கத்தின் இடைக்கால தலைவருமான அந்த பி கே ஆர் முன்னாள் எம்பி செய்தியாளர் கூட்டத்தில் நின்றவாறு பேசியபோது அனைவரும் பார்க்கும்படியாக இடுப்பில் அவரின் கை துப்பாக்கி காணப்பட்டது சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வரும் துப்பாக்கியுடன் காணப்படும் காட்சி குறித்து விளக்கம் அளித்த முன்னாள் மலேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் தலைவருமான அப்துல் சானி கடந்த ஈராயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு முதல் கை துப்பாக்கியை வைத்திருப்பதற்கான உரிமத்தை கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார் துப்பாக்கியை எங்கும் விட்டு செல்ல முடியாது எப்போதும் என் வசம் இருக்க வேண்டும் நான் செல்லும் இடமெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று பதில் அளித்துள்ளார் கொலும்பூர் மாநகரில் பழைய கில்லான் பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள கம்போங் அத்தாப் ஜலன் தேவான் பகாஸ் அவருக்கு செல்லும் சாலையில் நில உருவாகியிருப்பதாக சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வரும் புகைப்படங்கள் பழையவை என்று கொலலம்பூர் மாநகர் மன்றம் விளக்கம் அளித்துள்ளது கம்புங் அத்தாப்பில் ஏற்பட்ட நில அமல்வுகள் சீர்படுத்தப்பட்டு தற்போது நல்ல நிலையில் உள்ளதாக கொலலும்பூர் மாநகர் மன்றம் வெளியிட்டுள்ள ஒர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது முன்னாள் பிரதமரும் பொரிக்கத்தா நேஷனல் தலைவருமான தான் ஸ்ரீ முகிடின் யாசினுக்கு எதிராக தேச நிந்தனை எனும் கொடுங்கோல் சட்டம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக பர்சாத்து கட்சித் தலைவர்கள் கூறுகின்றனர் தேச நிந்தனை சட்டம் உண்மையிலேயே கொடுங்கோல் சட்டம் என்றால் முகிடின் நாட்டின் பிரதமராக இருந்த பதினேழு மாத காலகட்டத்தில் அந்த கொடுங்கோல் சட்டத்தை ஏன் அகற்றவில்லை என்று அம்னோ மத்திய செயலவை உறுப்பினரான புவ ஜர்காசி கேள்வி எழுப்பினார் மற்றவர்களுக்கு பயன்படுத்தப்பட்டால் அது தேச நிந்தனை சட்டம் உங்களுக்கு பயன்படுத்தப்பட்டால் அது கொடுங்கோல் சட்டமா அம்னோவின் முன்னணி பேச்சாளர்களில் ஒருவரான புட் ஜர்காசி வினவினார் முகிடின் யாசின் நாட்டின் பிரதமராக இருந்த பதினேழு மாத காலகட்டத்தில் தேச நிந்தனை சட்டத்தை பயன்படுத்தவே இல்லை என்று கூறி பர்சத்து கட்சித் தலைவர்கள் நெஞ்சை நிமித்த வேண்டிய அவசியமில்லை என்று அட் ஜர்காசி கேட்டுக்கொண்டார் கொண்டார் முகிடின் பிரதமராக இருந்தபோது அதிகாரத்தின் உச்சப்பிடத்தில் உள்துறை அமைச்சராக இருந்தவர் டத்தோஸ்ரீ ஹம்சா ஜைனுடின் ஒரே கட்சியை சேர்ந்த இருவரும் அரசாங்கத்தில் முக்கிய பொறுப்பில் இருந்தபோது அவர்களால் வர்ணிக்கப்பட்ட அந்த கொடுங்கோல் சட்டத்தை ஏன் அகற்றவில்லை என்பதே தமது கேள்வியாகும் என்று ஜர்காசி குறிப்பிட்டார் தனது பன்னிரண்டு வயது வளர்ப்பு மகளை கடந்த ஜூன் மாதத்திலிருந்து பாலியல் பலாத்காரம் செய்து வந்ததாக கோப்ரல் அந்தஸ்திலான ஒரு ராணுவ வீரர் அம்பாங் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் இருபத்தி ஒன்பது வயதுடைய அந்த நபர் நீதிபதி நுர்ஷிலா கமருடின் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது சம்பந்தப்பட்ட ராணுவ வீரர் கடந்த ஜூன் எட்டாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரையில் அம்பாங் பர்சியாரான் பைடூரி சிராசில் உள்ள ஒரு வீட்டில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் முப்பது ஆண்டு சிறை தண்டனை மற்றும் பத்து பிறம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அந்த ராணுவ வீரர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார் அண்மையில் ஸ்லாயாங்கில் உள்ள ஒரு நகைக்கடையில் இரண்டு தங்க சங்கிலியை களவாடிய பின்னர் ஓட்டம் பிடித்த மாது ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர் கடந்த திங்கட்கிழமை பிற்பகல் ஒரு மணியளவில் நிகழ்ந்த இச்சம்பவம் தொடர்பில் நகைக்கடையின் முப்பத்தி மூன்று வயது உரிமையாளரிடமிருந்து புகார் பெறப்பட்டதாக கோம்பாக் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி நோர் அரிபின் முகமது தெரிவித்தார் உள்ளூரைச் சேர்ந்த அந்த மாது நகைகளை வாங்குவதைப் போல் பாவனை செய்த பின்னர் மின்னல் வேகத்தில் அந்த இரண்டு தங்க சங்கிலியை திருடிக் கொண்டு கடையின் முன் தயாராக காத்திருந்த வெள்ளை நிற தொயத்தா யாரிஸ் காரில் தப்பிச் சென்றதாக அவர் குறிப்பிட்டார் சம்பந்தப்பட்ட மாது தங்க சங்கிலியை திருடிக் கொண்டு காரை நோக்கி ஓடும் காட்சி ரகசிய கேமராவில் பதிவாகியுள்ளது அந்த முப்பத்தி நான்கு வினாடி காணொலியின் வாயிலாக சம்பந்தப்பட்ட மாதுவை போலீசார் அடையாளம் கண்டுள்ளதாக ஏசிபி நோர் மேலும் கூறினார் இச்சம்பவம் குற்றவியல் சட்டம் முன்னூற்று எண்பதாவது பிரிவின் கீழ் புலன் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறினார் கடந்த வாரம் தனது மனைவி மற்றும் இரண்டு பிள்ளைகளை கொலை செய்ததாக ரோஹினியா ஆடவர் ஒருவர் அலோசார் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டாா் நாற்பத்தி மூன்று வயது அப்துல் கபூர் டோலி அகமது என்ற அந்த ரோஹினியா ஆடவர் மேஜிஸ்ட்ரேட் நூர் ஷிஃபா முகமது ஹம்சா முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது கடந்த ஆகஸ்ட் தேதி மதியம் பன்னிரண்டு முப்பது மணியளவில் அலோஸ்தார் சுல்தான் அப்துல் ஹலீம் நெடுஞ்சாலையின் காலியான ஒரு கட்டிடத்தில் தனது முப்பத்தி நான்கு வயது மனைவி நோர் பிகம் முகமது யாசின் மற்றும் அதே தினத்தன்று அலோஸ்தார் ஜலான் புகாவாய் லோரோங் துங்கு என்ற இடத்தில் தனது ஒரு வயது பதினோரு மாத கைக்குழந்தையை கொலை செய்ததாக அந்த ரோஹினியா ஆடவர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார் இதனிடையே மற்றொரு நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட அந்த ரோஹினியா ஆடவர் அதே தினத்தன்று தனது பத்து வயது மூத்த மகள் லியானாவை கொலை செய்ததாக மற்றொரு கொலை குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்